துணைச்செயலாளரும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கிற அன்பிற்குரிய தோழர் வே காளிமுத்து அவர்கள் உரையாற்றுவார்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆர்ப்பாட்டம் வந்து கல்குவாரி வந்து வரணையில் வந்து புதுசாக அமைப்பு அமைக்கிற கருத்துக்கள் கூட்டம் வச்சுருந்தாங்க. அந்த ஆலோசனை கூட்டத்திலையும் வரணும் மக்கள் எல்லாம் இது வைக்கக்கூடாது எல்லாம் முக்காவாசி பேர் சொல்லியிருக்காங்க, மனும் கொடுத்துருக்குது. ரெண்டாவது கிராம சபை கூட்டத்திலையும் இந்த மாதிரி மனு தான் கொடுத்துருக்கோம், தீர்மானமே எங்கள் ஊராட்சியில் வந்து போட்டிருக்கோம் கல்குவாரி புதிதாக அமைக்கக்கூடாது என்று. மறுபடியும் இந்த திட்டத்தை வந்து அரசு வந்து உடனடியாக கைவிட வேண்டும், இல்லைன்னா இது இன்னும் மேல் மக்களை திரட்டி போராட்டம் நடத்தப்படும். அதே மாதிரி இதே வழியில் பார்த்தோன்னா வரண வழியில் இதே தாசில்தார் இதே கலெக்டர் எல்லாம் இதே வழியில் தான் போகிறாங்க. திமுக ஆளுங்கட்சியை சேர்ந்த வெப்படைய செல்வராஜங்கிற அந்த இடத்துல ஒரு 150 ஏக்கருக்கு மேலே இருக்குது, வெட்டி சட்டம் வராமல் எடுத்துகிட்டு இருக்காங்க. இதே தாசில்தாரும் யாருமே கேட்கறதில்ல, இதே வழியில் எல்லா வழியும் போயிட்டு தான் இருக்காங்க. இதுக்கு பல முறை மனு கொடுத்து ஒரு நடவடிக்கை எடுக்கலை. இதே நம்ம கலெக்டர்கிட்டையும் கொடுத்து சிஎம் எல்லாம் இதே வழியில் இந்த வழியில் தான் போகிறாங்க. சட்ட விரோதமாக வெடி வெடிச்சு எனி டைமாக வெடி வெடிச்சுட்டே இருக்காங்க. சட்ட விரோதமாக எங்கிட்டு இருக்குது. பல முறையும் நான் நடவடிக்கை கொடுத்து மனு கொடுத்து எந்த நடவடிக்கை எடுக்கலை. திமுக ஆளுங்கட்சியை சேர்ந்த நோவனால எந்த நடவடிக்கை இல்லாமல் அந்த கல்குவாரி செயல்பட்டு இருக்குது. இதே ஒரு சாமானியம் வந்து ஒரு குழி வெட்டினா கூட காவல்துறை போய் பிடிக்குது. இதே வந்து ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்களாம் போய் பிடிக்கிறது கிடையாது. ஏதோ ஒரு வேறு ஏதோ ஒன்றா போய் சின்ன அப்பாவி மக்கள் சாமானிய மக்கள்லாம் போய் ஏதோ ஒன்றா போய் கேட்கறது, இதே ஆளுங்கட்சியை சார்ந்தவங்களும் கேட்கறதில்ல. இதை உடனடியாக அரசு இந்த திட்டத்தையும் புதிதாக அமைக்கும் திட்டத்தையும் கைவிட வேண்டும். இப்போ அந்த இந்த இது எப்படி திமுக சேர்ந்த எப்படி செல்வராஜ் இதையும் வந்து உடனடியாக ஸ்டாப் பண்ண வேண்டும், இல்லைன்னா மக்களை திரட்டி மிகப்பெரிய போராட்டம் நடைபெறும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆர்ப்பாட்டத்தை அனைவருக்கும் தோழர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக்கிறேன்.